ஹலோ கை, சேம் பேக். இன்னைக்கு பார்க்குற டாபிக் பிளாகரை பற்றி தான். ரொம்ப நாள் கழிச்சு பிளாகரை பற்றி வீடியோ மேக் பண்ணாலும் ரொம்ப சூப்பரான வீடியோ பண்ணியிருக்கேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சின்ன அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட பிளாகில் இருக்காது, சீனியர் போர்டுன்னு சொல்லிருக்கோம். இதில் வந்து நார்மல் தீம்ஸ், இப்போ பிளாகர் தீம்ஸ் இந்த பக்கம் இருக்கும், இந்த பிளாகரில் எல்லா தீம்ஸும் இந்த பக்கம் ஷோ ஆகும். அடுத்து சீனியர் தீம்ஸ் ஃபுல்லாகவே இந்த பக்கம் ஷோ ஆகிட்டு இருக்கும். இதெல்லாமே டெமோ, இந்த தீம்ஸ் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சேம் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எஸ்இஓ ஆர்டிக்கல் நீங்கள் எழுதுறீங்க பிளாகர்லனா, அந்த ஆர்டிக்கலுக்கு எவ்வளோ எஸ்இஓ ஸ்கோர் அப்படிங்கிறதையுமே நீங்கள் செக் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும், 100க்கு 92 இருக்குது எஸ்இஓ ஸ்கோர். என்னென்னலாம் வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணியிருக்கோம், அப்போ வந்து வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 215 வேர்டு தான் இருக்குது, 300 வேர்டு மேக்ஸிமம் யோஸ்ட் எஸ்இஓ. அடுத்து ரேங்க் மேத் எல்லாமே 300 வேர்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணும், அதே சேம் தான் எதுவும் ரெக்கமெண்ட் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்பி வேணும்னா ஏஎம்பி யூஸ் பண்ணலாம், இல்லைனா நானே ஏஎம்பி யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். அடுத்து மெனு செக்ஷன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். அடுத்தது ஆப்ஷன்ஸில் போனீங்கன்னா, ஆப்ஷன்ஸில் அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டைலு, அடுத்தது லேஅவுட்டு, சைட் பார் மேனேஜரு, ஆட் மேனேஜர், ஆட் எல்லாம் இங்கே எப்படி பண்ணணும், எந்தெந்த பிளேஸ்மெண்ட்டில் கொடுக்கணும், அந்த மாதிரி பண்ண முடியும். அடுத்தது போஸ்ட் கண்டென்ட், கமெண்ட் சிஸ்டம் எல்லாத்தையுமே இங்கேருந்து நீ ஹேண்டில் பண்ண முடியும். பார்த்தா பிளகர் மாதிரி இருக்காது, கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம்னு வைங்களேன். ஸோ இதில் அப்டேட் பண்ணும்போது மேபி இப்போ நம்ம பிளாகரில் ஒரு தீம்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த தீம்ஸ் வந்து ரொம்ப நாள் ஒரே தீம்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ நமக்கு வந்து அந்த பழைய கோடு தான் நம்மகிட்ட இருக்கும், புது கோடு நம்ம அப்டேட் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம அப்டேட் பண்ணாலும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ இது வந்து டெக்னாலஜி மிக்சட் வெப்சைட், உங்களுக்கு தெரிஞ்ச வெப்சைட் தான். இதில் வந்து இதனோட வெப்சைட் இது வந்து பிளாகரில் இருக்குது. இப்போ நம்ம தீம்ஸ் மாற்றுறோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட தீம்ஸில் இப்போ பிளாகரில் ஒரு பெரிய விஷயமே நம்ம வந்து மெனு ஃபிக்ஸ் பண்ணுறது தான். மெனு, நேவிகேஷன் எல்லாமே நம்ம ப்ராப்பராக வச்சுட்டு ஃபுட்டர் ஹெட்டர் எல்லாமே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம். நம்ம சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, பிளாகர் தீம்ஸ் கோடு சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எல்லாமே இது கொஞ்சம் சைட் ஸ்லோவாக இருக்குது. நம்ம எங்கே போய் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாகர் தீம்ஸில் போயிட்டு இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ரீஸ்டோர் பேக்கப் எடுப்போம். ஃபஸ்ட்டு பேக்கப் எடுத்துட்டு ரீஸ்டோர் பண்ணுறது போது நம்ம பண்ணுவோம், ஓகே அப்லோட் பண்ணுவோம். இல்லைனா எடிட் ஹெச்டிஎம்எல்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டேரெக்டாக எல்லாத்தையுமே நம்ம வந்து ஹெச்டிஎம்எல்ல எடிட் பண்ணுவோம் இல்லையா. கோடை ஃபுல்லாகவே காப்பி பண்ணி ஜஸ்ட்டு கட் பண்ணுவோம், கட் பண்ணிவிட்டு அந்த கோடை பேஸ்ட் பண்ணி நம்ம இது பண்ணுவோம், அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். பட் இந்த கேஸில் வந்து நமக்கு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடையாது. டேரெக்டாக கோடு நம்ம வந்து இப்போ ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் நமக்கு கிடைக்குது அப்படின்னா, அந்த கோடை இந்த பிளேஸ்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம், பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்துருவீங்களா, ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். நம்மளோட இந்த மெனு செக்ஷன்ஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. அந்த அளவு ஒரு பெஸ்ட்டான தீம்ஸ். இந்த தீம்ஸ்லேயே தான் இந்த ஆப்ஷன் எல்லாமே வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீம்ஸ்லேயே உங்களுக்கு எஸ்இஓ ஸ்கோர் செக் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் கொடுத்துருந்தோம் இங்கே, இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்பி அப்ளை பண்ணணும்னாலும் ஏஎம்பி அப்ளை பண்ணலாம், நீங்கள் நினச்சா பண்ண முடியும். இல்லைனா ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலுமே டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, இதிலேயே ரிமூவ் பண்ணிக்கலாம், ஏஎம்பி கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏஎம்பி உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், கூகுள் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுலேயுமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த மெனு செக்ஷன்ஸ்லாம் வந்து நமக்கு பெரிய சவாலே இதுதான். பிளாகரில் தீம் சேஞ்ச் பண்ணனாலும் நமக்கு ரொம்ப பயமாக இருக்கும். மெயின் விஷயம் இந்த ஃபுட்டர்லாம் யாரும் எடிட் பண்ணுறது, மறுபடியும் எப்படி இந்த மெனுலாம் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே நம்ம இந்த தீம்ஸ்லாம் பண்ண மாட்டோம், சேஞ்ச் பண்ண மாட்டோம், ஓல்டு வெர்ஷனே யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அதில் நமக்கு ரேங்கிங் கொஞ்சம் டவுன் ஆகும். சேம் டைம்ஸ் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரட்க்ரம் எரர்ஸ்லாம் ஒரு சில எரர் வருது இல்லையா, அந்த மாதிரி எரர்ஸும் ஷோ ஆகும். இப்போ இது வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண தீம்ஸ் தான், பட் ஆனால் வந்து இது வந்து லைசன்சிங் சிங்கிள் வெப்சைட் தான் அலவுடு, மல்டிபிள் வெப்சைட் அலவுட் கிடையாது. பட் இருந்தாலும் அப்டேட் வரும்போது கோடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னோட சைட் நீங்கள் வந்து இந்த தீம்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, இது வெறும் தீம்ஸ் மட்டும் கிடையாது, நான் சொன்ன மாதிரி இதில் வந்து இன்க்ளூடிங் எல்லாமே இருக்கும். டெமோ நிறைய டெமோ இருக்கும், அந்த டெமோ எல்லாமே ஈஸியாக நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ பார்த்துட்டு இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா இதில் எந்த ஸ்டைல் நல்லாயிருக்கும் அந்த ஸ்டைலை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் ரொம்ப ஈஸியாக. அட் த சேம் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டிக்கல் எழுதிட்டு அந்த ஆர்டிக்கலில் உதாரணத்துக்கு இப்போ ஆர்டிக்கல் செக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சீனிட் கிளிக் பண்ணாலே போதும், கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும், இந்த தீம்ஸ் ஆப்ஷன்ஸ் தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீனிட் தீம்ஸ் இதெல்லாமே இங்கேருந்து மேனேஜ் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி வேறு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க, இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கிறாங்க. இது வந்து என்னென்னா க்ரோம் எக்ஸ்டென்ஷன் ஒன்று வந்து நம்ம ஆட் பண்ணி பண்ணணும். இந்த அப்டேட் கூட கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்தேன் நான், எனக்கு கூட நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணார், இந்த மாதிரி அப்டேட் வந்திருக்கு நீங்கள் வேணால் சொல்லுங்கள் சேனலில் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நல்ல அப்டேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ வந்து எஸ்இஓ ஸ்கோர் செக் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சொல்லியிருக்கேன் ஃபுல்லாகவே ஒரு அளவு ஐடியா கிடச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியல இல்லையா, போஸ்ட் செக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், இதற்கான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு எஸ்இஓ ஸ்கோர் ஃபுல்லாக சொல்லும். ஸோ அதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும், இந்த பர்டிகுலர் கீவேர்டில் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எஸ்ஐ செக்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பைரி டொமைன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம், உதாரணத்துக்கு இதை இப்போ கட் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கிட்டு
வேற ஏதாவது ஒரு போஸ்ட் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா பிளாகர் இல்லை. இன்னொரு விஷயம், அந்த எஸ்இஓ ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 100 காட்டிடுச்சுனாலே நமக்கு வந்து ரேங்க் ஆகிடும் அப்படின்னு கிடையாது, அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எஸ்இஓ ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நமக்கு ஒரு ஐடியா கொடுக்கும் என்னென்ன மிஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு. பட் ஆனால் நீங்கள் கண்டென்ட்ல ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் காம்படிட்டர் என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி யூசருக்கு நம்ம எப்படி கொடுக்க முடியும் கரெக்டாக அப்படிங்கிறது தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தீம்ஸ் வந்து இந்த ஃபுல்லாகவே வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது ஃபோக்கஸ் கீவேர்டு என்ன எடுத்துக்குன்னு பார்க்கலாம். 100க்கு 55 சொல்லியிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாகர் டேம்ப்ளெட் ஃபோக்கஸ் கீவேர்டு ஓகேவா, இதில் எவ்வளோ எரர் சொல்லுது பாருங்கள். இந்த எரர் எல்லாமே கரெக்டாக நீங்கள் பார்க்கணும். ஆக்சுவலாக இது வந்து எரர் என்னென்ன மேக்ஸிமம் எரர்னு சொல்லணுங்களேன். இப்போ வந்து சர்ச் டிஸ்கிரிப்ஷன் வந்து 100 கேரக்டர் இருக்குது, ஸோ கொஞ்சம் கேரக்டர் எக்ஸ்ட்ரா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அது இருக்குது பாருங்கள், இந்த சர்ச் டிஸ்கிரிப்ஷன் இதை எழுதியிருக்கு பாருங்கள். இதில் வந்து 97 கேரக்டர் தான் இருக்குது. ஆக்சுவலாக இது 150 கேரக்டர் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் வந்து 97 கேரக்டர் தான் இருக்குது, ஸோ அதனால் அதை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன சஜெஷன்லாம் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இது மேக்ஸிமம் 150 கேரக்டர் வேர்டு யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து கீவேர்ட் சென்சிட்டி எவ்வளோ இருக்கணும், எத்தனை பிளேஸ்மெண்ட்டில் பண்ணணும், ஹெட் ஹச்டேக் இருக்கு பார்த்தீங்களா, ஹெட்டிங் 1 ஹெட்டிங் 2 இதிலெலாம் வந்து கீவேர்டு வந்து என்டர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெலாம் ஒரு சில விஷயங்களை ஐடியா கொடுக்கும். பட் இருந்தாலும் இதில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணால் ரேங்கிங் ஆகிடும் அப்படின்னு கிடையாது. கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும். நம்மளோட காம்படிட்டர் எப்படி வந்து ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்கன்னு பார்த்து அதை விட நம்ம கொஞ்சம் பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். நாம் வந்து எழுதிட்டு நம்ம படிக்கிற இடத்துலேருந்து நம்ம ஆர்டிக்கலை நாமளே செக் பண்ணணும். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஆனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். மெயின் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம மிஸ் பண்ணுற விஷயத்தை சொல்லும். அதுலேயும் பிளாகரில் இது ஒரு பெரிய விஷயம் தானே. ஓகே, இந்த சாப்டர் முடிஞ்சு இப்போ இந்த டேப்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண உடனே இந்த குரோம் எக்ஸ்டென்ஷன் இருந்தால் தான் வந்து இது ஒர்க் ஆகும். இந்த எக்ஸ்டென்ஷனுக்கான லிங்க் நான் கொடுக்குறேன். ஆல்ரெடி இந்த பிளாகர் டேப்லெட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, ஃபுல்லாகவே ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் இந்த எப்படி இந்த மெனு பார் செட் பண்ணுறது, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட்லாம் இருக்கு இல்லையா, ஸ்க்ரோல் பண்ண அந்த சைடு பாரு, அடுத்தது கீழே இருக்கிற இந்த லேஅவுட் இதெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா என்னோட செகண்ட் சேனலில் வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஐ திங்க் அது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ. அந்த வீடியோக்கான லிங்க்கையும் இந்த டவுன்லோட் பண்ணுற இந்த டேப்லெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கும் அடுத்தது இந்த குரோம் எக்ஸ்டென்ஷன் ஃபைல் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்குமே வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ கீழே வீடியோ கீழே லிங்க் கொடுக்குறேன், அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பழைய வீடியோவும் செக் பண்ணலாம் எப்படி வந்து அப்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா லாஸ்ட்டு அந்த சீனிட்டுன்னு சொல்லிட்டு இதில் புக் மார்க் பண்ண சொல்லியிருப்பேன் பழைய வீடியோவில். அது இல்லாமல் இப்போ இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ண போகிறோம், குரோம் எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறோம். அது மட்டும்தான், மற்றபடி எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. இப்போ இந்த ஆல்மோஸ்ட் இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சினிட் போர்டு இதை கிளிக் பண்ணாலே இந்த ஆப்ஷன் எல்லாமே இப்படி தான் ஷோ ஆகும். நான் சொன்ன மாதிரி பிளாகர் வந்து தீம் அப்டேட் பண்ணும்போது பழைய கோடு நம்மகிட்ட இருக்குது. இப்போ வந்து புதுசாக வந்து அப்டேட் ஆயிருக்குன்னா நானே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். நான் கூட சொல்கிறேன் ஐ திங்க் அப்டேட் ஆயிருக்கு தீம்ஸ் அப்படின்னா புது கோடு கூட உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில பேர்லாம் வருஷக்கணக்காக கூட நானே கூட அப்டேட் இல்லாத தீம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக அதை டவுன்லோட் பண்ணினேன். நான் பர்ச்சேஸ் பண்ணலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா மேக் 1 தீம் இருக்கு இல்லையா, இது ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் நோட் பேட் கொடுக்கலாம். நோட் பேடில் இப்போ இந்த கோட் இருக்குன்னு வச்சிங்களேன், ஜஸ்ட் இதை ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு இப்போ நமக்கு இந்த மெனு செக்ஷன்ஸ்லாம் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. அப்டேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு அப்டேட் செக்ஷன்ஸில் வந்துட்டு ஃபுல்லாக அந்த கோடை பேஸ்ட் பண்ணலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் அப்டேட் கிளிக் பண்ண வேண்டியதான். அப்டேட் கிளிக் பண்ணிட்ட உடனே கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், கொஞ்சம் டைம் எடுத்து திரும்ப சேவ் கொடுக்க சொல்லும். ஸோ சேவ் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தீம்ஸ் வந்து அப்டேட் ஆகிடும். இது ஒரு சின்ன ஒர்க் தான், இதை நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இனியஸ் இதை ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. ஐ திங்க் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஃபைல் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டாக்குமெண்ட் ஃபைலும் கொடுத்துருப்பேன், இல்லை மெயினாக அந்த டாக்குமெண்ட் ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் வித் குரோம் கொடுக்கலாம். இதில் டாக்குமெண்டேஷனில் தான் அந்த குரோம் எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அந்த குரோம் ஃபஸ்ட்டு தீம்ஸை வந்து நீங்கள் செட்டப் பண்ணிவிடுங்க. தீம்ஸை செட்டப் பண்ணிவிட்டு ஃபைனல் பார்ட்டில் இந்த குரோம் எக்ஸ்டென்ஷன், அதுக்கு முன்னாடி சீனிட் வந்து இந்த புக் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் புதுசாக இருக்கிறவங்க, ஏன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ஃபுல் செட்டப் வீடியோ பார்த்தா தெரியும். இந்த சீனிட் லிஸ்ட் என்ன பண்ணுறீங்க, ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி வச்சுடுங்க. வச்சுட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரோம் எக்ஸ்டென்ஷன் ஓப்பன் ஆகும். இதே பாருங்கள், ரிமூவ் ஃபார் குரோம் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து ஆட் பண்ணிட்டேன், இதை ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே மற்றபடி உங்களுக்கு இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். பிளாகர் ஓப்பன் பண்ணாலே இது ஆட் ஆகிடும். அடுத்து நீங்கள் டெம்ப்ளேட் பேஜ் போனாலும் சரி இந்த அப்டேட்டு எல்லாமே உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிடும், ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இதான் ஒரு சிம்பிள் ஒர்க்கு தான், லேர்ன் பண்ணிக்கங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எழுதின ஆர்டிக்கல் எஸ்ஏ ஸ்கோர் மாதிரி செக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து சேம் டைம்ஸ் நம்ம அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அப்டேட் பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராப்ளம் மெனு செக்ஷன்ஸ்லாம் அகேன்ஸ்ட் அகேன்ஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக நம்ம ஒர்க் பண்ணலாம் இல்லையா, டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம். அப்டேட் வர்ஷன் அடிக்கடி கிடச்சிட்டு இருக்கும், அதுவும் ஒரு விஷயம். என்னோட சேனலில் எப்போ அப்டேட் வந்தாலும் புது விஷயங்களை புது இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை எந்த அளவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.